வனிதாவை தனது கணவர் பீட்டர் வந்து திடீரென திருமணம் செய்து கொண்டதாக அவருடைய மனைவி வந்து காவல் நிலையத்துல புகார் அளிச்சிருக்காங்க. அதுவும் வடபழனி காவல் நிலையத்துல. எடிட்டர் பீட்டர் பால் என்பவரை நடிகை வனிதா கடந்த 21ஆம் தேதி திருமணம் செய்து கொண்டாங்க. மிக குறைந்த அளவில் குடும்ப உறுப்பினர்கள் மட்டுமே கலந்து கொண்ட இந்த திருமணம் கிறிஸ்தவ முறைப்படி நடைபெற்றது அப்படின்றது மிக முக்கியமான விஷயம். இந்த திருமணம் வனிதாவிற்கு 3வது திருமணமாகும். ஏற்கனவே நடந்த 2 திருமணங்களும் கருத்து வேறுபாடு காரணமாக விவாகரத்து ஆகியிருந்த நிலையில அவர் பீட்டர் என்பவரை திருமணம் செய்திருக்காங்க 3வது முறையா. இது தொடர்பான புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் வெளியாகி இருக்கிறது. மேலும் இந்த திருமணத்தில் வனிதாவின் மகள்களும் கலந்து கொண்டாங்க. அவங்களே மணப்பெண் தோழியாக இருந்தாங்க அப்படின்றதும் மிக முக்கியமான விஷயம். தனது தாய் வனிதாவின் திருமணத்துக்கு வாழ்த்து கூறிய அவரது மூத்த மகள் ஜோவிகா இன்ஸ்டாகிராம்ல ஒரு உருக்கமான பதிவை கூட வெளியிட்டிருந்தாங்க. அந்த பதிவும் சமூக வலைதளங்களில் வைரலாகி இருந்தது. இந்த நிலையில பாத்தீங்கன்னா எடிட்டர் பீட்டரின் மனைவி எலிசபெத் ஹலன் வடபழனி காவல் நிலையத்தில் புகார் மனு ஒன்று கொடுத்திருக்கிறாங்க. அதில் தனக்கும் பீட்டருக்கும் திருமணமாகி 2 குழந்தைகள் இருப்பதாகவும், குடும்ப பிரச்சனை காரணமாக இருவரும் கடந்த 7 ஆண்டுகளாக பிரிந்து வாழ்ந்து வருவதாகவும் அதுல குறிப்பிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பீட்டர் திடீர்னு வேறு ஒரு பெண்ணை வந்து, அதாவது முறைப்படி விவாகரத்து செய்யாமல் வேற ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டது குறித்து வந்து உடனடியாக நீங்க விசாரிக்க வேண்டும் சொல்லிட்டு எலிசபெத் கேட்டுக்கொண்டிருக்காங்க. இந்த புகாரினால் வனிதாவின் 3வது திருமண வாழ்க்கையிலும் ஒரு புதிய பிரச்சனை ஆரம்பிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லதான் வேண்டியிருக்கு. வனிதானாலே பிரச்சனை எங்கனாலும் இருக்கும் போல அப்படின்ற மாதிரிதான் இருக்கு. சரி, இது போல ஏனைய செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.